மீன்னாலே பொதுவாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் மீன் ரோஸ்ட்டு கேட்கவே வேணாம், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இந்த மீன் ரோஸ்ட்டை இப்போ வித்தியாசமான முறையில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன். மீன் ரோஸ்ட் செய்கிறதுக்கு நல்ல குவாலிட்டியான மீன் ஒரு 400 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 20 பல் பூண்டு, 1.5 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, வத்தல் 5 வத்தல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் கூட 3 வத்தல் கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த பொருள் எல்லாத்தையும் நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கிட்டாலும் சரி, நான் வந்து இங்கே அம்மியில் அரைச்சிட்ருக்கேன். ஏன்னா அம்மியில் அரைச்சோன்னா நம்மளுக்கு நல்லா மசாலா வாசமாக அந்த கிராமத்து ஸ்டைலில் நல்ல ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர்லையும் கிடைக்கும். ஸோ நான் எனக்கு அம்மியில் அரைக்கிறது ரொம்ப பிடிக்குன்றனால நான் அம்மியில் அரைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பொருளையாக சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலாவோட நம்ம எலுமிச்சம்பழச்சாறு சேர்க்க போகிறோம். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழச்சாரோட புளிப்பு டேஸ்ட் வந்து ரோஸ்ட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்குங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலா தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தூளுப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஒவ்வொரு மீன் துண்டாக எடுத்து அதில் கோட் பண்ணுவோம். நம்ம சோம்பு இந்த மசாலாவில் சேர்த்துருக்கனால நம்மளுக்கு இந்த மீன் வடை பிடிக்காதவங்க கூட இந்த ரோஸ்ட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக நம்ம மீன் மேலே மசாலா தடவிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் வைப்போம், அப்போ தான் மசாலா வந்து நல்லா மீனுக்குள்ளே இறங்கும்னு சொல்லிட்டு. இப்போது எனக்கு வெயில் கிடைக்கல, அதனால் நான் ஃப்ரீசரில் இல்லைங்க, சாதாரணமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 30 to 45 minutes வச்சுருக்கேன். இப்போது 45 minutes கழித்து எடுத்து பார்த்தா நல்லா அந்த மசாலா மீன் மேலே நல்லா மெர்ஜ் ஆகி வந்துருச்சு. இப்போது நம்ம ஒரு 10 நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கலாம். நான் இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 2 துண்டாக போட்டு நான் பொரித்து எடுக்க போகிறேங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் தாவால் கூட போட்டுக்கலாம், அதில் தோசைக்கல்லில் போட்டு நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கூட அந்த மாதிரியும் நீங்கள் மீனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து டீப் ஃப்ரை, அதனால் கொஞ்சம் நல்லா முருகலாமும் வரும் மீன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா மீன் பொரிஞ்சு கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. நம்ம எந்த ஒரு கலருமே சேர்க்கலை, நேச்சுரல் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இயற்கையான பொருட்களை வச்சு செஞ்ச இந்த மசாலா வந்து நம்மளுக்கு வயிற்றுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாதுங்க. நீங்கள் அவசியம் இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மசாலாவை யூஸ் பண்ணியே உங்கள் வீட்டில் மீன் வறுவல் செய்வீங்க. ஸோ இந்த வித்தியாசமான மீன் வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆதிரா ஜங்ஷன்.